தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவரும் தமிழ் தேசிய தளத்தில் நீண்ட நாள் பயணித்த ஆளுமையாக திகழ்ந்த தமிழ் முழக்கம் சாகுல மீது அவர்கள் கொரோனாவின் கொடூரத்தால் சென்ற சனிக்கிழமை காலமானார். இது நாம் தமிழர் கட்சிக்குள்ளும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தளத்திலும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் உண்டாக்கியது. செல்வந்தராக வாழ்ந்து வந்த சாகுல மீது அவர்கள் தமிழ் தேசிய உணர்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்காக தன்னுடைய செல்வங்களை இழந்தவர். விடுதலை புலிகளை ஆதரித்தமைக்காக பொடா சட்டத்தின் கீழ் சிறை சென்றவர். கட்சி இயக்க வேறுபாடின்றி அனைவராலும் மதிக்கப்பட்ட ஆளுமையாக வளம் வந்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் எம்பி, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியன், மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரும் இவரது இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்தனர். நாம் தமிழர் கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அவரது இறுதி சடங்கில் பங்கெடுத்த திரு சீமான் அவரது குடும்பத்தினரின் சோக குரலை கேட்டதும் தன்னையும் மீறி ஐயோ அம்மா என்று கதறி எழும் காட்சி காண்போர் மனதை உருகச் செய்துள்ளது. எல்லாரும் உடனே சொல்லுப்பா.